வாரம் கைது செய்யப்பட்ட மாஃபியா கேங் லீடர் சுல்தானின் வலது கையான இம்ரான் கானுக்கு இந்த வாரம் நார்கோ அனாலிசிஸ் பரிசோதனை செய்யப்படும் என்ற செய்தியை டிஜிபி ராஜ்குமார் அவர்கள் மறுத்துள்ளார். நாங்க உனக்கு ட்ரீட்மென்ட் கொடுக்கற டாக்டர். பயப்படாம எல்லா விஷயத்தையும் நீ தைரியமா என்கிட்ட சொல்லலாம். Can we proceed? இதுல உன்னோட பங்கு என்ன? நான் ரியல் ஆர்ம்ஸ், வெபன் சப்ளை, ஹவாலா பிசினஸ் இதெல்லாம் நான் டீல் பண்ணுவேன். ட்ரக்ஸ் வந்து அன்வர் கான் டீல் பண்றான். இன்னும் யார் யாரெல்லாம் இருக்காங்க? கல்கத்தால ரஷீத், மும்பையில் ரியாஸ் கான், மேரட்ல அஹமதுல்லா கான். இப்போ இங்க எதுக்கு வந்திருக்க? கிரிக்கெட் பெட்டிங்ஸ்ல எங்களுக்கு வர வேண்டிய பணம் 1500 கோடி ரூபாயை கலெக்ட் பண்ணி சிங்கப்பூருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். அந்த பணம் சிங்கப்பூர்ல இருந்து எங்கெல்லாம் போகுது? லிபியா, பாகிஸ்தான்ல இருக்கிற எங்க அக்கவுண்ட்ஸ்க்கு. ஏதோ கிரிக்கெட் பெட்ல வந்த பணம் சொன்னியே, அத பத்தி சொல்லு. அது அது மும்பையில இருக்கிற கேங்கை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். வெப்பன்ஸ் பத்தி கவலைப்பட வேணாம்னு சொல்லிடு. ஓகே, அதெல்லாத்தையும் நானே சப்ளை பண்ணிடுறேன். ஓகே, அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டோம். மற்றபடி எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். Follow your suggestions and me and Michael will look after that. Mr. Michael, இந்த இயர் கரெக்ட் டைமுக்கு வெப்பன்ஸ் நீங்க டெலிவரி பண்ணிடலாம். அதுவும் பவர்ஃபுல் வெப்பனா இருக்கணும். Weapon is not a problem, sir. The security is very tight. So you need to speak to someone in India to make it easier to deliver. Concentration and divert பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்காது. Mr. George. George, George. If you want to enjoy, go and enjoy. Tefe, take him inside. And give him good time. Go, Mr. George. Hey, Leon. Hi. India's cricket business, how are you? 50-60% business down. India's every state has a competition. It's a lot of customers. Hey, Leon. Hi. You've got a good dish. என்ன ஷாக் ஆயிட்டியா? தந்தூரி சிக்கனுக்கு பதில அவன் பார்ட்னரோட தலை வந்திருக்குன்னு பாக்குறியா? நீ நம்பிக்கையானவன் நினைச்சு இந்தியாவில இருக்கிற கிரிக்கெட் பிசினஸ் உங்ககிட்ட கொடுத்தா, இவனுக்கு ஏதோ 4 பொலிட்டிக்கல் லீடர் தெரியுங்கிறதுனால இவனை வச்சு என்னையே ஏமாத்த பாக்குறியா இல்லையா? எங்கிட்ட இருக்கிற பொண்ணுங்க மாதிரி மரணம் கூட அழகாத்தான் இருக்கும். இப்ப சொல்லு, ஐபிஎல் கலெக்ஷன்லாம் என்ன ஆச்சு? பாய் என்ன மடிச்சிருக்க, பாய் என்ன மடிச்சிருக்க, பாய் என்ன மடிச்சிருக்க, பாய் நீ சிங்கப்பூருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு நினைச்ச 1500 க்ரோஸ் எங்க இருக்கு? சிட்டிக்கு வெளியே. சார், மினிஸ்டர் உங்களை அர்ஜென்டா சேம்பருக்கு வர சொன்னார் சார். நெருப்பா இருக்கிற ஆபீசர் சாக்கடையா இருக்கிற மினிஸ்டரை பார்க்க வராரு. ஃப்ரேம் எஃபெக்ட்ஸ் பண்ணி இவர் ஃபியூச்சர் எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். வாயா வா. அந்த சுல்தான் ரொம்ப பயங்கரமான ஆளுதாயா? ஒருத்தன் 100 கோடி ரூபாய் சம்பாதிச்சானா அந்த பணத்தை கொண்டு போய் சுவிஸ் பேங்க்ல போய் போடுவான். இவன் என்னடானா யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாதுன்னு கார்பரேஷன் ஸ்கூல் வாட்டர் டேங்க்ல கொண்டு போய் போட்டிருக்கான். இவர் எதுக்கு வர சொன்னோம்? இதுக்குதான். இத குடியா, இவன் பேரு தனசேகரன், வயசு 22, பிக் பாக்கெட் அடிக்க வேண்டிய வயசுல கோடி கோடி அடிச்சிருக்காயா? பிளாக் மணி எவன்கிட்ட இருக்கோ அவனை தான் டார்கெட் வச்சு அடிக்கிறான். பணம் போச்சுன்னு கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது, போனா போச்சு நிம்மதியா இருக்க முடியாது. ஏயா, உங்களுக்கு காட்டுக்குள் ஒளிஞ்சிருக்க டெரரிஸ தேடி கண்டுபிடிக்க தெரியுது, ஊருக்குள்ள சுத்திட்டு இருக்க சின்ன பிள்ளை பிடிக்கிறதுக்கு துப்புல. எனக்கு ஒரு சின்ன டவுட்யா, அவனுக்கு சொந்தம் வந்தன்னு சொல்லிக்க யாருமே இல்லையா? இவ்வளவு பணத்தை கொண்டு என்ன பண்ணுவான்? அனாத ஆசிரமங்களுக்கும் சோஷியல் சர்வீஸ் ஆர்கனைசேஷன்ஸ்க்கும் கொடுக்குறான் சார். கடத்தங்க எடுத்து வழிப்பிள்ளையார் குடைச்ச மாதிரின்னு சொல்லு. இவனை இப்படியே விட்டா ரொம்ப டேஞ்சர் ஆயிடுவியா? முதலத்துக்கு உள்ள போடு. கார்பரேஷன் ஸ்கூல் வாட்டர் டேங்க்ல கிடைச்ச 1500 கோடி ரூபாய் கவர்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த கேஸ் எடுத்துக்கிறேன் சார். ஏன், சின்சியாரிட்டிக்கு ஒரு அளவு வேணும். கார்பரேஷன் ஸ்கூல் டேங்க்ல இருக்கிற பணம் எங்க போகுது? அங்க இருக்கிற பணம் டைரக்டா இவருடைய டேங்க்கு தானே வரப்போகுது. மக்கள் பணம் மக்கள் பிரதிநிதிகிட்ட போய் சேரப்போகுது. அதானே இன்றைய அரசியல்? இத பாரு, அந்த மஜித் கேஸ பாக்குறதுக்கு ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் அப்பாயின்ட் பண்ணிட்டேன். நீ அவனை பிடிக்க பாரு.
கூடிய சீக்கிரம் இவன் போட்டோவுக்கு ஃப்ரேம் பண்ணிடுவாங்க. என்ன சார் இது, கொஞ்சம் கூட ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாம போறாரு. நீங்க அந்த கேஸ பத்தியும் ட்ரான்ஸ்ஃபர் பத்தியும் சொல்லவே இல்லையா? யோ, இதுதான் உன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வந்தா சல்யூட் அடிச்சா, கேஸ பத்தி பேசுன, போயிட்டான். நீ பெரிய ஆளியா? நீ பாப்ப பாக்காத மாதிரி இருப்ப, நீ கேப்ப கேக்காத மாதிரி நடிப்ப, உனக்கு தெரியும் தெரியாத மாதிரி இருப்ப. பீயனா உன்ன மாதிரி தான் இருக்கணும். ஏதுடா இவ்வளவு பணம் எங்க கிடைச்சது? யார் கொடுத்தாங்க? எங்க அண்ணா தான் படிப்பு செலவுக்காக எனக்கு கொடுத்தாரு. அண்ணனா? யார்ரா அவன், எங்க இருக்கான்? அண்ணா, உன்னை பத்தி போலீஸ்க்கு தெரிஞ்சு போச்சுடா. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் சார். வீட்டுல கல்யாணம் வச்சிருக்கீங்கள, போய் அந்த வேலையை பாருங்க. நீ கொள்ளடிக்கிற பணத்தை எல்லாம் அனாதாசிரமத்திற்கும் என்ன மாதிரி கஷ்டப்படுறவங்களும் கொடுத்துறேன். உன் எதிர்காலத்தை பத்தி யோசிக்க மாட்டியாரா? ஏன் யோசிக்கல? சின்ன வயசுல ஒருவேளை சாப்பிட்டாலும் படிச்சு பெரிய ஆள் ஆகணும்னு அநாத ஆசிரமம் போய் சேர்ந்தேன். ஆனா அந்த ஆசிரமத்துக்கு உதவி செய்யறதுக்கு ஒரு நல்ல மனுஷன் கூட கிடைக்கல. அப்பதான் என் ஃபியூச்சரை பத்தி டிசைட் பண்ணேன். இந்த பிளாக் மணி ஒரு வீட்டுல இருந்தா அவன் குடும்பம் மட்டும்தான் முன்னேறும். அதை அடிச்சு என்ன மாதிரி அநாதங்களை படிக்க வச்சேன்னு வைங்க, 100 பேரோட வாழ்க்கை நல்லா இருக்கும். நான் இப்ப பேசுறது எல்லாம் உன்னோட வாழ்க்கை பத்திடா. இத பாருங்க, பணமா ஜொலிக்கிற அந்த பில்டிங் இருக்கிற வரைக்கும் நானும் பணக்காரன் தான். என்ன உங்களுக்கு மெயின் டோர் என்ட்ரி, எனக்கு பேக் டோர் என்ட்ரி. ஆனா என்ன மாதிரி ஆளுங்களுக்கு இந்தியாவில் ஃபியூச்சர் சூப்பரா இருக்கு தெரியும்ல? சரி சரி, நீங்க போய் உங்க கல்யாண வேலையை பாருங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. டேய் கோவிந்த், ஸ்ட்ராங்கா ஒரு டீ போடுறா. ஹலோ சார். அவன் எங்க தேடினாலும் கிடைக்க மாட்டான். அவன் ஸ்டாமினா குறைஞ்சாதான் உங்க கையில கிடைப்பான். என்னோட ஸ்டாமினா 4 கிலோமீட்டர். அவ்வளோ டிஸ்டன்ஸ் ஓடி வந்து என்னை பிடிக்கிறதுக்கான எனர்ஜி உங்களில் யாருக்காவது இருக்கா? ராஸ்கல், செத்த கோழி மாதிரி சுருண்டுட்டீங்க, அவ்வளவுதானே? 2 கிலோமீட்டர்லயே உங்க ஸ்டாமினா டவுன் ஆயிடுச்சு. ஏன் ஸ்டாமினா விடு, உனக்கு எவ்வளவு ஸ்டாமினா இருக்குன்னு பாக்கிறதுக்கு தான் வந்தேன். ஏன் ஸ்டாமினாவை பாக்கிறதுக்கா? எதுக்கு சார்? நீ ஒரு திருட்டு வேலை பண்ணணும். என்ன சார், சைட்ல ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சிட்டீங்களா? அந்த அளவுக்கு டைம் இல்ல, அந்த அளவுக்கு பொறுமையும் இல்ல. உன் பிளாக் மணி கான்செப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா. மினிஸ்டர் வீட்டுல 1500 கோடி ரூபாய் இருக்கு. அத மட்டும் நீ அடிச்சா எத்தனையோ அநாத குழந்தைங்களுக்கு நல்ல வாழ்வு கிடைக்கும்டா. செய்ய முடியுமா? சொல்லிட்டீங்கல்ல, கச்சிதமா முடிச்சிடலாம். லுக் மேன், அது அவ்வளோ ஈஸி இல்ல. மினிஸ்டர் வீட்டை சுத்தி டைட் செக்யூரிட்டி இருக்கும். அவங்க கிட்ட மாட்டினா உன்னை பீஸ் பீஸா கைமா பண்ணிடுவானுங்க. ஆஃப்டர் ஆல், நீ தனியாள், உன்னால எப்படி உள்ள போக முடியும்? தனியாள் தான், ஆனா நாங்கெல்லாம் தண்ணியிலேயே வெண்ணெய் எடுக்கிறவங்க. என் பாஸ் என் கூடவே இருக்காரு. ஏண்டா, உனக்கு பயம்னா என்னன்னே தெரியாதா? என்ன சார், என் கண்ணுல உங்களுக்கு பயம் தெரியுதா இல்ல என் கான்ஃபிடன்ஸ் தெரியுதா? கண்ணுல கான்ஃபிடன்ஸ் தெரியணும், பயம்னால என்னன்னு தெரியக்கூடாது. அப்படிப்பட்டவன் கிடைக்கிற வரைக்கும் நான் காத்துக்கிட்டு இருக்க தயாரா இருக்கு. அப்படிப்பட்ட ஒருத்தன் உனக்கு எங்க கிடைக்க போறான், எப்படி கண்டுபிடிக்க போறியோ? நிச்சயமா தேடி கண்டுபிடிப்பேன்.
wherever you go, Richibo. Wherever you go, Richibo. பையமும் பையமும் தெரியாதே, மரணமும் எங்களை நெருங்காதே, வம்புகள் வந்துட்ட விலகாதே, தொட்டவன் கைகளும் இருக்காதே, மீறி போனா தூக்கிடுவோமே கூட பால் தெளிப்போம். பையமும் தெரியாதே, மரணமும் எங்களை நெருங்காதே, வம்புகள் வந்துட்ட விலகாதே, தொட்டவன் கைகளும் இருக்காதே. Who's never gonna slow down, slow down? Who's never gonna break down? I need a man who has no fear. I want a man who plays with fire. Say what? Chennoda poti poda ooril yaar unda ooruke alva kindum andanana goda yen kanna vachi nanu kanno veppenda poganna terakkum munne oorathaadu venda bala adetta petto ananda maska segindra pista nam pista ullangaiyil vaigundatta inge kaatanda. I don't care theriyade maranamum engale nerungade pambugal vandutta vilagade thottavan kaigalo irukade. எல்லாம் கோவிந்தா ஸ்கெட்ச் எல்லாம் தூளா போகும் தனா வந்தாடா ஊசிக்கு எடுத்த தந்த ஊரா பிடிப்பேண்டா ஊருக்கே நல்லவன் என்றும் பேரு எடுப்பேண்டா ஓடா நீ லூசா இங்கே நான் ராஜா அடங்க மாட்டேன் நான் தானே பேசா காலுக்கு காலு லிங்க் போட்டு டிமிக்கி கொடுப்பேண்டா. The Great Thread Robbery. Commissioner, உனக்கு அதை அர்த்தம் புரிஞ்சுதா? ஒன்றும் புரியல. உனக்கு புரியணும்னா இதை குடிக்க கூடாது. வேற எதை குடிக்கணும்? அதை குடிக்கணும். இப்போ இல்ல. எப்போ? இங்க ஒரு பெரிய திருட்டு ராபரி நடக்க போகுது. நீங்க ரெண்டு பேரும் அலர்ட்டா இருந்து அதை பிடிக்கணும். அதுக்கப்புறமா இதை குடிக்கலாம். ராபரியா? எஸ். இங்கயா? எஸ். இவன் ஒருத்தன். நீ புரிஞ்சு திரும்பினியா இல்ல புரியாம அந்த பக்கம் திரும்பினியா? உன் ஃபேஸ் ரியாக்ஷனே எனக்கு சுத்தமா புரியல. மொத்தத்துல நீ கன்ஃபியூஷன்ல இருக்க, அதை நான் கிளியர் பண்றேன். ராவாச்சாலும் ஏறு பண்ணது, மிக்சிங் பண்ணாலும் ஏறு என்னடா உள்ள நயன்தாரா மட்டும் இருக்காங்களா இல்ல பிரபுதேவாவும் இருக்கிறாரா? இது நயன்தாராவோட வீடு இல்ல, மினிஸ்டரோட வீடு. போ. ஓகே, நீ கார்ல தான் போ, நான் ஷூட்டிங்ல போய் பாத்துக்கிறேன்.
டாடி மம்மி. ஏய் ஏய், அவனே போட்டு போய்டா, நீ வர. அப்படியே போலீஸ் டிரஸ்ல வந்து ஒரு கனமான பொருளை உருட்டி விடுவான். எப்படி? அப்படி தெரியல. அடங்க மாட்டேங்கிறான. வாட்டர் சார், அதுக்கப்புறம் என்ன நடந்தது? அது வரைக்கும் தான் ஃப்ரேம்ல தெரிஞ்சது, இனிமேல் லைவா தான் பார்க்கணும். சேம் த்ரெட். ஹலோ கண்ட்ரோல் ரூம், மினிஸ்டரோட வீட்டில் சடன் அட்டாக், உடனே ஃபோர்ஸ் அனுப்பி வைங்க. ஓவர். போலீஸ் தம்பி, அதை பிடிச்சி இழுக்காத, சத்தம் வரும். அந்த மினிஸ்டர் பணத்தை எல்லாம் சம்பளம் ஒழிச்சு வச்சுட்டு போயிருக்கான். அதுக்குள்ள ஒரு ஃபுல் பாட்டில் ஒழிச்சு வச்சிருக்கேன், அது எனக்கு எடுத்தறியா? கம்பெனிக்காரங்க இதுக்கு ஒரு பக்கம் தான் ஓட்ட வச்சிருக்கான், எவனோ ரெண்டாவது ஓட்டையும் போட்டான். ஆனா நான் கம்பெனிக்காரன் வச்ச ஓட்டையில தான் குடிச்சுக்கிட்டு இருக்கேன். டூ யுவர் டியூட்டி. சார். என்னையா? ஒரு ஐடியா. குடிக்க போறியா? அது இல்ல சார், வெளியே எத்தனை பேர் இருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது, நம்மளும் எந்த டிசிஷன் எடுக்க முடியல. அதனால நான் வேன் எடுத்துட்டு போய் கேட்டை உடைச்சு வெளியே போயிடுறேன், அவங்க அதுல ஷாக் ஆயிடுவாங்க. அந்த டைம்ல நீங்க அட்டாக் பண்ணிடலாம். குட் ஐடியா, உடனே செய். தேங்க்யூ சார். கார்ட்ஸ் பொசிஷன். இங்க என்ன நடக்குதுன்னு இப்பவாது புரியுதா? இந்த ஆந்த மொழிக்கு என்ன அர்த்தம் புரியுதா புரியலையா? இந்த எக்ஸ்பிரஷனை மினிஸ்டர் கொடுப்பாரு. உன் கை எந்த அளவுக்கு ஷேக் ஆகுதுன்னா, கைக்கு எந்த அளவுக்கு வேலை கொடுத்துருப்பேன்னு இதுல இருந்தே தெரியுது. ஆமா. பத்தல சத்யநாராயண பொண்ணுக்கு கல்யாணம் சொல்லி பத்திரிக்கை அனுப்பி இருக்கான்டா. அதுக்கு நான் போகணும். கல்யாணத்துக்கு போனா சொந்த பந்தங்களை பார்த்த மாதிரி இருக்கும்ல. காருக்கு ஒரு டிரைவர் மட்டும் அனுப்பி வை. அந்த இடம் ரொம்ப தூரம், வழியெல்லாம் குண்டும் குழியுமா கல்லும் மண்ணுமா. கார் தாண்டா போகுது, உனக்கு என்னடா வந்தது? கார் போச்சுனா நான் வீணா போயிடுவேன். நீ ஏன்டா வீணா போ போற? உனக்கு வீடு வாங்கி கொடுத்தது வேஸ்ட், கார் வாங்கி கொடுத்தது வேஸ்ட், நான் துபாயில இருந்து சம்பாரிச்சு அனுப்புறது எல்லாமே வேஸ்ட் தான். ஆமாண்டா, உயிரோட இருக்கும் பாரு, நானும் உனக்கு வேஸ்ட் தான். இந்த வயசான காலத்துல எங்கேயும் போவேனா? வாங்கி கொடுத்திருக்க வீட்டை ஒழுங்கா பாத்து. ஆமா, பெரிய மாளிகை வாங்கி கொடுத்திருக்க பாரு. அடச்சி போன வைக்கி,
ஒரு வீட்டை வாங்கி கொடுத்துட்டு எப்ப பார்த்தாலும் ஐயோ இந்த கண்ணாடி எங்க போச்சோ? வயசானதுனால கண்ணாடி இல்லைன்னா ஒண்ணுமே தெரியாது. இத வேற எங்க வச்சு தொலைஞ்சனோ? எங்க இருக்கும்? நீ என்னது, நீ கூட்டிட்டு போறியா? உங்க மேல சத்தியமா? அப்படின்னா இந்த வீடே உனக்கு தான்ப்பா. Thank you. அது சரி, வீடு கிடைச்சிருச்சுன்னு என்ன கூட்டிட்டு போறேன்னு சொல்லி ஏமாத்திர மாட்டேன். சீ, அதெல்லாம் பண்ண மாட்டேன். அம்மா பாட்டி நம்ம வீட்டை பூட்டிட்டு கல்யாணத்துக்கு போயிட்டோம்னா திருடனுங்க யாராவது வந்துட்டா? திருடனா? இந்த பக்கம் ரஜினிகாந்த் வீடு, இந்த பக்கம் உலகநாயகம் வீடு, பின்னாடி அம்மா வீடு, முன்னாடி சீஃப் மினிஸ்டர் வீடு. சூப்பர் சூப்பர் செக்யூரிட்டி இல்ல அப்படினா சேஃப் தான். பின்ன முட்டாளுங்களா? நடக்க போறத முன்கூட்டியே இவர் சொல்றதுனாலதான் இவரை நான் பியா வச்சிருக்கேன். இவர் இவ்வளவு கிளியரா சொல்லியும் இத்தனை பேர் என்னத்தை புடுங்க? நீங்க குடிபோதில சொல்றாருன்னு அசால்ட்டா இருந்துட்டேன். சாரி சார். என்ன ஏதுன்னு தெரியல, ஏன் பேச்சு அடிபடுது? என்ன சார் மேட்டர்? அடிச்சுட்டு போயிட்டேன், எல்லா படத்தையும் அடிச்சுட்டு போயிட்டான். யூ மீன் ராபரி? என் பாக்கெட்ல இருந்து 100 ரூபாய் காணாம போனது இவருக்கு எப்படி தெரியும்? அந்த பணத்துலதான் ராத்திரி வருத்த முந்திரி வந்துச்சு. சரி, ஓ 100 ரூபாய் பத்தி கேக்குறான்னு நினைச்சேன். ஆமா, வாட்டர் டேங்க்ல வச்சிருந்த பணம் திருடு போயிடுச்சு. அவ்வளவு பெரிய திருட்டு நடந்ததா? இந்த மாதிரி திருட்டு நடக்க போதுன்னு முன்னாடியே நீங்க சொன்னீங்க சார். சொன்னனா? அப்புறம் எப்படியா விட்டீங்க? நீங்க போதையில சொன்னீங்கன்னு நினைச்சு. குடிகார என்னைக்குமே உண்மையா தயா பேசுவான். இடியன், இங்க பாருங்கயா, அவன் யாரு என்னன்னு எனக்கு எதுவும் தெரியாது. இன்னும் 24 hours இங்க இருக்கணும், இல்லைன்னா உங்க எல்லாரையும் கூண்டோட சஸ்பெண்ட் பண்ணிரு. தட்ஸ் ஆல். அப்பாடி, ஒரு வழியா போயிட்டாரு. ராத்திரி நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? அந்த திருடன் எப்படி வருவான், எப்படி திருடிட்டு போவான்னு. உனக்கு ஞாபகம் இல்லையா? ஏன், உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? எனக்கு ஞாபகம் இல்ல. மறுபடியும் ஃபுல் அடிச்சா தான் ஞாபகத்துக்கு வரும். இன்னைக்கு ராத்திரி ஒரு ஃபுல் அடிச்சு அவன் எங்க இருக்கான்னு நான் ஃப்ரேம் பண்ணி பாக்குறேன். டேக் ரெஸ்ட், யூ கேன் கோ. கோ போயா? ஏன்டா, இது என்ன பெட்ரோல் நினைச்சியா தண்ணி நினைச்சியா? இவ்வளவு பெட்ரோல் கீழ விட்டுருக்கிறியே, காசாரும் கொப்பனார கொடுப்பாங்க. அப்படியே செவனி மேல சின்ன பையில போட்டு இந்த அடி அடிக்கிறீங்க? ஆறு தம்பி, 10 லிட்டர் பெட்ரோல் வேஸ்ட் பண்ணிருக்கிறான். அவன் 10 லிட்டர் பெட்ரோல் தான் வேஸ்ட் பண்ணான். அவன் இடத்துல நீங்க இருந்திருந்தா உங்க நாடி நரம்பெல்லாம் ஆடி போயிருக்கும். ஒரு தடவை அங்க பாருங்க சார், என்ன ஆட்டம் ஆட்டம் பாருங்க. ஆட்டம் கொன்னி மலையா, எனக்கே மண்டை கிருகிருங்குதே. ஆடம் மெதுவா ஊத்துறாங்கன்னு எவ்வளவு பெட்ரோல் வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல. அந்த ஸ்கோடா கார்ல இருந்த பொண்ணு இத உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க சார். ஸ்கோடாவா? என்னோட டிக்கியே இவ்வளவு சூப்பரா இருக்குன்னா என்னோட ஃப்ரண்ட் இன்ஜின் எப்படி இருக்கும்? ஓட்டி பாக்குறதுக்கு உனக்கு தில் இருக்கா? Who's never gonna never gonna never gonna slow down slow down? Who's never gonna never gonna never gonna break down break down? ஓட்டிர வேண்டியதா? வெச்சா மல்டிப்ளெக்ஸ்ல படம் பார்க்கற எல்லாரோட மைண்டும் பிளாக் ஆகி போய்டும். ஐஸ்வர்யா ராய் வந்து அபிஷேக் பச்சன வெச்சு ஆக்சன் படம் ஒன்னு எடுக்க சொன்னாங்க. நான் ஏன் எடுக்கல? என்னோட திங்கிங் ஹாலிவுட் ரேஞ்சடா. அந்த ரேஞ்சில இருக்க என்ன யாராவது பார்க்க வரதுக்கு முன்னாடி என்னோட அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நான் ஃப்ரீயா இருக்கனா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு அப்புறம் பார்க்க வரணும். அந்த அளவுக்கு ரெஸ்பெக்டபுல் ஃபிலிம் டைரக்டர்டா, கிரியேட்டிவ் பர்சன்டா, செலிபிரிட்டிடா, லிவிங் லெஜெண்டடா. யார் இந்த சில்லி ஃபெலோ? வேபடி, இது ஹாட் சில்லி. தீஞ்ச கறிகட்ட மாதிரி நீ சேத்துல புரண்ட பண்ணி மாதிரி இவன். இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? I am a Hollywood director. நான் Hollywood Bob G. ஜூனியர் ஆர்டிஸ்டா? ஏ ரேஞ்ச் என்னன்னு தெரியாம தம்பி பாஞ்சிட்டாரு, கொஞ்சம் தெளிய வைடா. இதோ பின்னி பெடல் எடுத்துறேன் சார். ஆக்சன் சார். எங்க டைரக்டர் சார் நடிகைகளுக்கு எடுபடி வேலை செஞ்சு டீ கடையில பேசிக்கிட்டு இருந்த ரெண்டு அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் கிட்ட இருந்து கதைய திருடி அத போய் ப்ரொடியூசர் கிட்ட சொல்லி அந்த கதை ஓகே ஆகணும்ங்கிறதுக்காக ப்ரொடியூசர் இவர்கிட்ட செய்யக்கூடாத வேலைகள் எல்லாம் செய்ய சொல்லி இவரும் அதை செஞ்சு முடிச்சு அதுக்கப்புறம் நான் படம் எடுக்கணும்னா ப்ரொடியூசர் ஒரு பெரிய ஹீரோ கிட்ட கதையை சொல்ல சொல்லிருக்காரு. அந்த ஹீரோ நான் இந்த படத்துல நடிக்கணும்னா நீ நான் சொல்ற ஹீரோயின தான் படத்துல போடணும். முதல்ல ஹீரோயின் கிட்ட கதைய சொல்லி கதைய ஓகே பண்ணு சொல்லி அங்க இருந்து அனுப்பிட்டாரு. அந்த ஹீரோயின் கதைய கேக்கணும்னா தன் வீட்டு கக்கூஸ்ல இருந்து கார் வரைக்கும் கிளீன் பண்ணணும் சொல்லிருக்காங்க. இவரும் சலிக்காம செஞ்சிருக்காரு. அதுக்கப்புறம் கதை பிடிக்கலன்னு அவங்க அனுப்பிட்டாங்க. இதுதான் எங்க டைரக்டரோட ஹிஸ்டரி சார். அப்படின்னா பிச்சை எடுக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டீங்க? ஏன்பா டைரக்டர்,
கீழே நிக்குதே கார் 4905, அது யாருதுப்பா? ஒரு செகண்டுக்கு முன்னாடி நான் ஹாலிவுட் டைரக்டரா இருந்தேன், ஒரே டைலாக்ல என்ன பார்க்கிங் பாயா மாத்திட்டீங்க. அதுக்கெல்லாம் நீ இவ்ளோ ஃபீல் பண்ணாத. அந்த காருக்கும் எனக்கும் நடந்த இன்சிடென்ட் உனக்கு தெரிஞ்சா நீ அதுல இன்ஸ்பயர் ஆகி கதை எழுதி ஷாருக் கான வச்சு இல்ல ஜாக்கி சான வச்சு எடுப்ப சினிமா. காரை வச்சு ஆக்சிடென்ட் பண்ணலாம், இன்சிடென்ட் எப்படி பாப்பட்ட? ரொம்ப அலட்டிக்காத, கிளுகிளுப்பா ஒரு கதை சொல்றேன் கேளு. கிளுகிளுப்பாவா? நடக்க போற விஷயங்களை சீனா எடுத்து நானே இந்த படத்தை டைரக்ட் பண்ணி எரும மட்டையில யாட வீட்டுக்குள்ள கூட்டு வந்தது? இந்த நேரம் பார்த்தா கரண்ட் போகும். ஒருத்தி கண்ணாடி போட்டுக்கிட்ட தெரிஞ்சாலே அவளும் இவளும் ஒண்ணுதான். அத நான் எப்படி மிஸ் பண்ண? நீங்க எதை மிஸ் பண்ண? நூ ட்ரில்லிங்கா பேத்தாவ? நீ கொஞ்சம் மூடிக்கிட்டு வரியா? கொஞ்சம் வழி விடுறீங்களா? நீங்க இந்த கண்ணாடியை போடலனா உங்களுக்கு கண்ணு தெரியாதா? டோட்டல் ப்ளர், எல்லாம் இருட்டா தெரியும். நைட் எஃபெக்ட்டா? ஆக்சுவலா சோடா பொடி வழியா? நம்ம பையன் எப்படி தெரியறான்? ரொம்ப நல்லா தெரியறானே. பூசணி காத்தால யானை உடம்பு, எறும்பு மாதிரி ரெண்டு காலு. என்னங்க நீங்க சாரை பத்தி சொல்றீங்க, என்ன பத்தி சொல்லுங்க? ரொம்ப ஆழமா இறங்கிச்சுரா. ட்ரில்லிங் ஆபே. சாரி பாஸ். மிஸ்டர் ஸ்டீல்பர்க். எஸ். இந்த சின்ன வயசுல இந்த பொண்ணுக்கு கண்ணுல ப்ராப்ளம், பாக்குறதுக்கே பாவமா இருக்குல்ல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏய், உங்க செம்பதி ஒன்னு தேவல எனக்கு. ஓகே. இங்க அப்படி என்ன நடந்துருச்சு? எதுக்கு இவ்வளவு சீரியஸ் ஆவற? விஷயம் என்னன்னு எனக்கு தெரியும். கண்ணு தெரியாத மாதிரி நடக்கணுமே. Thank you.
கையை வச்சிட போறோம், கையை வச்சிட போறோம், கையை வச்சிட போறோம். ஆமா, கையை வைக்கிறதுக்குள்ள நீ செத்துருவ போல. யாரு என் முன்னாலும் யாரோ இருக்காங்க, யாரு மரியாதையா சொல்லுங்க, யாரு? அங்கிள், அப்பா ப்ரொடியூசர் கூப்பிடுற. அங்கிள், அங்கிள், மூஞ்சி பாரு, சிம்பாஞ்சி மாதிரி இருக்கு. என்னாச்சுங்க, எது கூப்பிட்டீங்க? யாரோ ஒரு பொறுக்கி என்ன டார்ச்சர் பண்றா. அப்படியா? யார் அவ, என்ன பண்ணா? என் இடுப்பு கிட்ட கைய கொண்டு வச்சானா? ட்ரை பண்ணா. அப்புறம் என் லிப்ஸ் கிட்ட வந்து உதட்டல மொத்தம் கொடுத்தானா? ட்ரை பண்ணா. ஓ சரி, அதுக்கு அப்புறம் என்னாச்சு? அவ அழுக்க கைய இப்படி கொண்டு வந்து, கைய கொண்டு வந்து, ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா கேக்குறீங்க. கண்ணாடி வச்ச மாதிரியே இருக்கு. அதெல்லாம் சரி, இப்ப எங்க வண்டி வாட்டர் வாஷ்க்கு போகுதா? இதுல நீங்க குளிக்க போறீங்களான்னு கேட்டேன். ஆமா. சரி வாங்க, நானே உங்களை டோ பண்றேன், அதான் உங்களுக்கு சேஃப்டி. மாமா, உன் வாட்டர் சர்வீஸ் இடம் வந்துருச்சு, வா இப்படி வா, இப்படி திரும்ப. ரைட்ல பச்சை தண்ணி இருக்கு, லெப்ட்ல சுடு தண்ணி இருக்கு. ஓகே, சரி. I wish you happy servicing. முதல்ல கிளம்பு. இத புடி, அப்ப நான் கிளம்புறேன். சே, என்னடா பண்ற? நீ எங்க நிக்கிற? வெளிய போ. ஐ, உங்களுக்கு கண்ணு நல்லா தெரியுது. உன் பாடி ஸ்ப்ரே ஸ்மெல்ல வச்சுதான் நீங்க இருக்கிறத கண்டுபிடிச்ச. சீ, இந்த ஆம்பளைங்களே இப்படிதான் இடியட்ஸ். பொண்ணுங்களை பார்த்தா போதும் மிஸ்பிஹேவ் பண்ணுவீங்க. கெட் அவுட். ஆ, ஓகே ஓகே. ரேடியேட்டர் ரொம்ப சூடாயிடுச்சு, கொஞ்சம் கூலண்ட் வாட்டர் எடுத்து ஊத்திக்கமா. சீ, இது வரைக்கும் சீன்லாம் நல்லா இருக்குடா, அடுத்த சீனுக்கு அவனை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பாத்ரூம் சீன் மட்டும் கட்டு. இவன் கிட்ட டைரக்டர் டச் இல்ல, ரொமான்டிக் டச் இல்ல. உன் மைண்ட் வாய்ஸ கேட்ச் பண்ணிட்டேன். என் சினிமால ஆபாச காட்சிகள் கிடையாது, மூடிட்டு. பாத்தீங்களா, ஏதாவது புரிஞ்சுதா? இவனடா டைரக்டர். என்னடா சொன்ன? இவன் என்ன டைரக்டர் தானாரு. பொண்ணு நல்லா இருக்கா? இப்ப எங்க இருக்கா? ஹைதராபாத்ல இருக்கானா? ஹைதராபாத்? ஆமாண்ணா. நாம எதுக்கு இங்க இருக்கணும்? போலாம். சரி வா. அவன் ஷேப்பே மாற போது பாரு. அவன் கண்டுபிடிச்சா நம்ம ஷேப்பே மாத்திடுவாண்டி. அதுக்குதான் போய் மெயின் ஆஃப் பண்ணு. அவ ஒருத்தனை மட்டும் அடிச்சா நம்ம மேல டவுட் வந்துடாது. அப்படின்னா ஒண்ணு பண்ணலாம், பக்கத்துல ரெண்டு தடியனுங்க இருக்கானுங்கள, அவனுங்களையும் நாலு சாத்து சாத்துவோம். அதுக்கப்புறம் தெரியும் உண்மையான கதை களியாட்டம். என்ன விடு, நீ எதுக்கு கத்துன?
எனக்கும் ஓ நிலைமைதாண்டி. எவனோ என்ன இறுக்கமா கட்டி பிடிச்சா, இருட்டுல முகம் தெரியல. ஆனா இந்த சைஸ்ல இருந்தாண்டி. எப்படி சைஸ் தெரிஞ்சது? கமிட் ஆயிட்டம்டி. சும்மா இருங்கடி, உன் பிரச்சனை சொல்லிட்டு இருக்க. என் பிரச்சனை யாருக்கிட்ட சொல்றது? என்னாச்சு, உன்னை யாரும் கட்டி பிடிக்கலையா? ஏன் கட்டி பிடிக்கல? எவனோ வந்து என் காலை கட்டி பிடிச்சோம். அவன் சைஸுக்கு உன் காலை தான் கட்டி பிடிக்க முடியும். டெஃபினட்டா அந்த குள்ள பயில தான் இருக்கணும். உன்னை சுளுக்கெடுக்காம விட மாட்டேன். Hey, cutie over there. நீதான் அந்த சந்திரன்.
நட்டு கழண்டு போச்சுன்னு நினைக்கிறேன் உனக்கு. யாருக்கு நட்டு கழண்டு போச்சு? இப்படிதான் நீ ரியாக்ட் ஆன? கூட வா, நான் ப்ரூவ் பண்றேன்னு சொன்னேன். என்ன செய்யறது, டெம்ட் ஆயிட்ட, நானும் வந்துட்டேன். இப்ப சொல்லு, அந்த சந்திரன் அழகா இருக்கானா இல்ல தன அழகா இருக்கானா சொல்லு. அவனா நானா? ப்ளீஸ் கத்தி பேசாதீங்க, யாராவது பாத்துட்டு போறாங்க. பாக்கட்டும், சாலமன் பாப்பாய் அவ வச்சு மிஸ்டர் வேர்ல்டா இல்ல மிஸ்டர் யூனிவர்ஸான்னு கேட்டுடுவோமா? கொன்னுடுவான் போல இருக்கு. அந்த சந்திரனை விட நீ ரொம்ப அழகா இருக்க. சரியா பாத்துதான் சொல்றியா? பாத்தன் சொல்றல, சந்திரன்ல பாட்டி எல்லாம் தெரியுறாங்க. நிலாவுல பாட்டி வட சுடுறதெல்லாம் உனக்கு தெரியுதுன்னா அப்ப நல்லா கிளியரா உனக்கு கண்ணு தெரியுது இல்ல? வித்வுட் ஸ்பெக்ஸ் சூப்பர்விஷன் 20 மெகாபிக்சல் கிளாரிட்டி. ஓகே, ஏதோ நீ அன்னைக்கு டீஸ் பண்ணதுனால தான் நானும் பதிலுக்கு டீஸ் பண்ணேன். உன்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு தான் கண்ணு தெரியாத மாதிரி ஆக்ட் பண்ணேன். நடந்தது எல்லாத்துக்கும் நான் சாரி கேட்டுக்கிறேன். I'm very sorry. இப்ப சொல்லு, நான் எப்படி இங்க வந்தேன்? உன்ன ஒரு கேங் கிட்னாப் பண்ணிட்டு வந்தாங்க. என்னையா? நான் நம்ப மாட்டேன். அப்ப பார்ட்டில டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தே நீ இங்க எப்படி வந்த? நீ தான் ஏதோ பண்ணிருப்ப. மயக்கம் இன்னும் உனக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். டான்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போது என்ன நடந்ததுன்னு யோசி. என்ன எதுக்காக கிட்னாப் பண்ணணும்? யார் அவங்க? என்னமோ தாயே, எனக்கு என்ன தெரியும்? உன்னை காப்பாத்த வந்த பாரு, தப்பு என்னோட தான், நான் வரேன். தானா? ம், ஃப்ரெண்ட்ஸ் ஆரம்பிச்சிட்டியா? காதலுக்கு மரியாதையே இந்த மாதிரி எல்லாம் லாக் பண்ணாதம்மா. என்ன மாதிரி கல்யாணம் ஆகாத பையன், உன்ன மாதிரி கல்யாணம் ஆகாத பொண்ணு, இந்த மாதிரி கல்யாணத்துக்கு வருவோம், வந்துட்டு சும்மா இருப்போமா? வரசிப்போம், திட்டிப்போம், சண்டை போட்டுக்குவோம், ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவோம். அதுக்குள்ள கல்யாணமே முடிஞ்சிடும். கல்யாண பையனும் பொண்ணும் ஹாப்பியா அனிமுனுக்கு போயிடுவாங்க. நாமளும் ஊருக்கு போய் ஆகணும், ஆனா போறதுக்கு மனசு வராது. எதுக்கு? ஏற்கனவே நம்ம ரெண்டு பேருக்குள்ள கரண்ட் பாஸ் ஆயிருக்கும். நான் என் வீட்டுக்கும் நீ உன் வீட்டுக்கும் போகணும். ஆனா அடடா, கிருஷ்ணவேணியோட ஒரு 10 நாள் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். நானும் தனாவோட ஒரு 10 நாள் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். நீயும் யோசிச்சு வருத்தப்பட்டு பிரிஞ்சு போகணும். இந்த அவஸ்தை நமக்கு மட்டும் இல்லமா, இந்த மாதிரி கல்யாணத்துக்கு வர ஒவ்வொரு கல்யாணம் ஆகாத பையனும் கல்யாணம் ஆகாத பொண்ணும் இப்படியேதான் வருத்தப்படுவாங்க. இது 1000 தமிழ் தெலுங்கு படத்துல பாத்துறேன். அதுலயும் நான் எதுக்கு அசராத டைப்பு. அதனாலதான் முன்னாடியே சொல்றேன், இன்னையில இருந்து நீ எனக்கு ஹூவாரியூ, நான் உனக்கு ஹூவாரியூ. கரெக்டா? ஓகே, குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ்.
வந்தாயே உன் சுவாசம், உன் சுவாசம் வந்தாயே வந்தாயே என் வசம், என் வசம் துளி துளியாய் மனசு கள்ளே எனக்கு லவ் ஸ்டோரியில டிஸ்டன்ஸ் மெயின்டெய்ன் பண்ணும்போது நெருக்கம் ரொம்ப ஜாஸ்தி ஆகும். யாரை நெருங்குவீங்க? பத்திக்கிறவங்கள நெருங்குவாங்க. பத்திக்கனா அங்க பாருங்க. ஹாய். காஸ்டியூம் ஒயிட்டா இருந்தா நல்லா இருந்திருக்கும். பரவாயில்ல. எப்படியோ ஹீரோயின் தண்ணிக்குள்ள வந்துட்டாங்க. படம் சூப்பரா இருந்துச்சு. பாத்து மெதுவா விளையாடுங்க. ஹாய் தனா. யோ போட்டோ எடுக்கிறதுக்கு முன்னாடி உன் ரேட் என்னன்னு சொல்லு. 350 ரூபா ஒரே ரேட் தான். இந்த கிழவியை நான் ஒதுக்கி நிக்கிறோம், கொஞ்சம் 50 ரூபா குறைச்சிக்கலையா? ஏன்டா எல்லாத்துலயும் கஞ்சத்தனம் பண்ற? தம்பி நீ எடுப்பா. சரி எடுத்து சொல்ல. வேற யாராவது இருக்கீங்களா? நான் இருக்கேன். வா 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 வா. ஹீரோயின் வந்தாங்க. ரெடி. பின்னாடி வருவாங்க. வாய திறக்காத. நானா இருக்கவே ரொம்ப பொறுமையா இருக்கு. இதுவே வேற ஒரு பொண்ணா இருந்தா புழிஞ்சு ஜூஸ் எடுத்துறேன். ஓபன் பிளேஸ்ல இதெல்லாம் பண்றது சரியில்லை. அது நல்லா இருக்காது. உன்னை என்ன பண்ணாலும் தப்பு இல்லடா. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உனக்கு எப்ப தெரியுமோ அப்பல இருந்து என்னைய உனக்கு தெரியும். அவங்க கூட எல்லாம் ரொம்ப க்ளோஸா இருக்க என்ன மட்டும் ஏன் அவாய்ட் பண்ற? ஐ நான் சொன்னல இந்த கல்யாண வீட்ல இருந்து பிரிஞ்சு போகும்போது நாம ரெண்டு பேரும் வருத்தப்படாம போகணும்னு. நீ இந்த ஸ்டைல்ல தான் எல்லா பொண்ணுங்களையும் டீல் பண்ணுவியா இல்ல என்ன மட்டும் தானா? இது பாரு, உன்ன மாதிரி இன்டைரக்டா பேசுறதுக்கெல்லாம் எனக்கு தெரியாது. மனசுல உன்ன வெச்சிட்டு வெளியில உன்ன பேசுறது. இப்போ டைரக்டா உன்கிட்ட கேக்குறேன், சொல்லு என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? உன்னதானா கேக்குறேன், பிடிச்சிருக்கா இல்லையா? சா, உன் மனசு மாதிரியும் உன் தலை கூட ஆமான்னு கொஞ்ச நேரம் இல்லைன்னு கொஞ்ச நேரம் ஆட்டுது. ஸ்ட்ரைட்டா சொல்லு. புடிக்காம இருக்குமா என்ன? அதான், ஏன் புடிச்சிருக்கு? ரொம்ப வெக்கப்படுற, உடனே சொல்லலனாலும் பரவாயில்ல. நல்லா யோசிச்சு என்ன உனக்கு ஏன் புடிச்சிருக்குன்னு கரெக்டா ஆன்சர் சொன்னாதா உன்னை எனக்கு பிடிக்கும். அனுப்பி வச்ச இந்த புடவை லவண்யாக்கு நல்லா இருக்கும்ல? இந்த புடவை உனக்குதான் பொருத்தமா இருக்கும். செலக்ஷன் பண்றது நீயே.
அதை முடிவு பண்றதுன்னா லாவண்யாக்கு வேற படம் எடுத்துட்டு வாமா. எஸ்கூஸ் மீ, அடுத்த சீன் என்னன்னு நீங்க இன்னும் சொல்லவே இல்லையே. ஸ்ட்ரைட்டா உங்க அப்பா கிட்ட போய் உங்க பொண்ணை கொஞ்சம் என் கூட அனுப்பி வைக்கிறீங்களா அப்படின்னு கேட்கலாம்னு இருக்கேன். இப்படி சூடு ஒரு ஸ்பீட பார்த்தா எடுத்த உடனே கிளைமேக்ஸ் கொண்டு வந்துடும் போல. சார் ராசி மட்டரா ராசே தரவத்தே சிம்பே உள்ளரி குலாலா உள்ளரி குலாலா உள்ளரி குலாலா உள்ளரி குலாலா உள்ளரி குலாலா உள்ளரி குலாலா உள்ளரி குலாலா. என்னோட இப்பதான் ரீசெண்டா என்னோட ஃப்ரெண்ட் சொன்னான் இப்படி பயங்கர டிஸ்டர்பன்ஸான இருக்கிற இடத்துல படிச்சாதான் எக்ஸாம் ஹால்ல நல்லா ஞாபகம் இருக்கும்னு. அதான் இப்படி உள்ளரி குள்ளாலாம் என்னது அது? உங்க பொண்ணை கொஞ்சம் பக்கத்துல இருக்க ரூமுக்கு அனுப்புறீங்களா? சின்னதா ஒரு வேலை இருக்கு. வாட் அங்கிள்? அங்கிள் அந்த வேர்டோட மீனிங் அங்கிள்? இந்த வார்த்தை சின்னதா இருக்கு, நீ சொல்ற மீனிங் என்னமோ ரொம்ப நீளமா இருக்க. பிரெஞ்சுல எல்லாம் சின்னதா தான் இருக்கும், தமிழ்ல கன்வெர்ட் பண்ணாதான் நீளமா இருக்கும். உங்க பிஏ மாதிரி உனக்கு இந்த ரோஜா பிடிச்சிருக்கா? அப்படின்னா அந்த செந்தூரப்பு ரொம்ப அழகா இருக்கு. அப்போ அதுக்கு பக்கத்துல இருக்கு அந்த சாமந்தி பூ, அதெல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு. முதல்ல என்ன எதுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லு. அந்த விஷயத்தை நான் சொல்றதுக்கு முன்னாடி இந்த பூவெல்லாம் உனக்கு எதுக்கு பிடிச்சிருக்கு சொல்ல முடியுமா? அழகா இருக்கிறதுனால. அதை விட நீ அழகா இருக்க. நான் அழகா இருக்கிறதுனால உனக்கு பிடிச்சிருக்கு இல்லையா? ஒருவேளை நான் சமையல் கட்டுல ஏதோ சமைச்சுக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு நெருப்பு என் முகத்துல பட்டு இந்த அழகான முகம் வெந்து போச்சுன்னா அந்த பூ இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள வாடி போயிடும். வேற ஒரு பூவை பார்த்து அழகா இருக்குன்னு சொல்லுவோம். என்னோட அழகு போயிடுச்சுன்னா வேற ஒரு பொண்ணை பார்த்து நீ அழகா இருக்கன்னு சொல்ல மாட்டேன்னு என்ன நிச்சயம்? கண்ணுக்கு பிடிச்சதெல்லாம் காதல் இல்ல தானா? ஒருவேளை நீ அழகதான் காதலிக்கிறேன்னா அந்த காதல் எனக்கு வேண்டாம். நான் சொல்றது கரெக்ட் தானே? கரெக்ட் தான். உன்னை பார்த்தா பாவமா இருக்கு. உனக்கு இன்னொரு சான்ஸ் தரேன். உனக்குள்ள இருக்கிற ஃபீலிங் எனக்குள்ள வர மாதிரி பண்ணு. என்ன பண்ணிட்டு இருக்கான்? அவங்க அப்பா அம்மா யாரு? எங்க இருக்கான்? அவனை பத்தி எதுவுமே உனக்கு தெரியாதா? தெரியாது டாடி. அவன் யாரு என்னன்னு தெரியாம அவன் கூட பழகுறியாமா? என் பொண்ணா நான் கேட்கிற கேள்விகளுக்கு உன்னால பதில் சொல்ல முடியல. ஒருவேளை நீ பதில் சொல்லி அதுல நான் கன்வின்ஸ் ஆயிருந்தா உன் செலக்ஷன் கரெக்ட் தான். பயப்படாத சொல்லு. நீங்க தான் சொன்னீங்களே டாடி, செலக்ஷன் என்னோடது டெசிஷன் உங்களோடதுன்னு. அவன் யாருன்னே தெரியாமலே விளையாடன வெறுப்பேத்தணும்னு நினைச்சேன். எனக்கு தெரியாமலே அவனா எனக்கு ரொம்ப பிடிக்குது டாடி. 24 வருஷமா நீங்க என்ன செக்யூர்டா வளர்த்தீங்க, ஆனா அவன் கூட 24 மணி நேரமும் இருக்கணும்னு தோணுது டாடி. நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இன்னொரு பொண்ணை பார்த்து நீ அழகா இருக்கேன்னு அவன் மாயால சொல்லக்கூடாது. இதே மாதிரி அவன் சொன்னா உங்க டெசிஷனுக்காக வெயிட் பண்ண மாட்டேன் டாடி. இல்ல சான்ஸே இல்ல. இவனை அரெஸ்ட் பண்ணவே முடியாது. இவனை மாதிரி ஒருத்தனை நான் பாகிஸ்தான்ல கூட பார்க்கல, ஸ்காட்லாண்ட் யார்டு போலீஸால கூட இவனை அரெஸ்ட் பண்ண முடியாது. அம்மா
எதுக்கு சார் அடிக்கிறீங்க? உண்மையை சொல்ல வந்தா என்ன போட்டு இப்படி அடிக்கிறீங்க? உங்க வீட்டு 1500 கோடி ரூபாய் பணத்தை திருடினதா அவன்தான். பணம் போனா என்னைக்கு சம்பாதிச்சிடலாங்க. உங்க பொண்ணு மனசை திருடினதா அவன்தான். உங்க பொண்ணு எப்படி சம்பாதிப்பீங்க? நீ வளர்றது உண்மைதானா? சத்தியமா சொல்றேன். அந்த ஹோம் மினிஸ்டர் வீட்லயே ஆட்டைய போட்டேன். நீ என்னடானா ஒரு பொண்ணு கூட எனக்கு லிங்க் கொடுத்து ஒரு பெரிய ஃபிட்டிங் வெச்சிட்ட. ஆடு பக குட்டி உறவு கிருஷ்ணவேணி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால நான் ஒரு திருடங்கிற உண்மையை அவகிட்ட சொல்ல போறேன். அதுக்கப்புறம் உன் இஷ்டம். டேய், நீ என் க்ளோஸ் ஃப்ரெண்ட், நீ என் பொண்ணை உன் வீட்டுக்கு அனுப்பிச்சா நீ அவளை கண்டனோட ஊர் சுத்த விட்டுருக்கியா? அவன் என் வீட்டுல கோடிக்கணக்கா கொள்ளையடிச்சுக்கா, பணம் போட போகுது. ஆனா என் பொண்ணு ஒரு திருட்டு பயவுளைய காதலிச்சிருக்கா. என்கிட்டே வந்து தைரியமா சொல்றானா, அவன் மனசை எந்த அளவுக்கு அவன் கெடுத்து வச்சிருக்கான்னு பாரு. என்னடி பாத்துட்டு இருக்க, என்ன டிவி சீரியல் நடக்குது? நம்ம வீட்டை என்னென்ன திருட்டு போயிருக்கேன்னு போய் பாரு. இவன் என்னடா இப்படி ஒரு ட்விஸ்ட் கொடுத்துட்டான்? இந்த பிஏ மட்டும் ராங்கா ஃப்ரேம் செட் பண்ணி நாம அவனோட ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டானா நம்மள பின்னி பேடல் எடுத்துருவாங்க. அப்ப ஷூட்டிங் கேன்சல். என்னடா பாக்குற, இப்ப என் பொண்ணு மனசை எப்படி மாத்துறது? டேய், இதெல்லாம் உன்னாலதான்டா. நீ என் ஃப்ரெண்டுங்கறதால உன நான் சும்மா வரேன். இல்லன்னா இந்த கல்யாணம் விட கருமாதி விட ஆயிருக்கும்டா. என்னடா கல்யாண வீட்டுல வந்து அபசரணமா பேசுற? போதும், வாய முடுங்க. நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷன், உனக்கு மரியாதை கொடுத்தா ஒரு திருட்டு பயல கூட்டு வந்து வச்சுக்கிட்டு என் பொண்ணோட வாழ்க்கைய நாசமாக்கிட்டிய. ஏய் கிழவி, என்கிட்ட கொள்ளையடிச்ச பணத்துல எவ்வளவு கமிஷன் கொடுத்த உனக்கு? நான் உங்களை எல்லாம் பார்த்து 30 வருஷத்துக்கு மேல ஆச்சுடா. நான் போறதுக்கு முன்னாடி உங்களை எல்லாம் பாத்துட்டு போகலன்னு ஆசையோட வந்தேன், அவ்வளவுதான். காடு வாங்குது, வீடு போங்குற வயசுல கமிஷன் வாங்கிட்டேன்னு என்ன பார்த்து சொல்றியடா. உன்னை விட வயசுல பெரியவடா, கொஞ்சம் வயசுக்கு அது மரியாதை கூட. உனக்கு என்னடி மரியாதை வேண்டி கிடக்கே? நீ அவங்க கூட கூட்டு கலவாணி தானடி. எங்கடி இருக்க அந்த திருட்டு பையன்? ஏய், தூக்குன கையனை கீழே இறக்கலன்னா அதுக்கப்புறம் வாழ்க்கை பூரா கழுவுற கையில தாண்டா சாப்பிடணும். என்னங்க உங்க வீட்டுல நகையெல்லாம் கரெக்டா இருக்கா? எல்லாம் சரியா இருக்கு. இவங்க எல்லாம் சொல்ற மாதிரி நான் நிஜமாவே ஒருத்தரிடம்தான். உங்ககிட்ட போய் சொல்லிதான் இங்க வந்தேன். என்ன மன்னிச்சிருங்க, ஆனா இந்த வீட்டுல எந்த திருட்டுத்தனமும் பண்ணல. இந்த உண்மை எல்லாத்தையும் நானே உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா என்னோட பேட் லக், நான் சொல்றதுக்கு முன்னாடியே உனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு. சோ இப்ப சொல்லு கிருஷ்ணவேணி, என்ன ஏன் பிடிச்சிருக்குன்னு நீ என்கிட்ட கேட்ட கேள்விக்கு பதில் இதுக்கு மேலே உனக்கு தேவையா? இன்னும் பேச்சு வேண்டிய பேச்சு, செருப்பால் அடிப்பா ராஸ்கல், வெளிய போடா. பிரச்சனை எனக்கும் கிருஷ்ணவேணிக்கும் நடுவுல நீ எதுக்குட? நீ சொல்லு கிருஷ்ணவேணி. நினைக்கிறேன் பொண்ணு ஃப்ளைட்ல துபாய் கிளம்பிட்டா. Hi, welcome to Dubai.
இருக்காங்க? நல்லா இருக்காங்க. உனக்காக என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியா? ஜெயில இருக்கிற உங்களை பார்க்க வந்த மாதிரியே நடந்துக்கிறான். காதலை விட பணம் ஒரு பெரிய விஷயம் இல்ல. சீட்டாடனா வந்துற போதே. சீட்டாடலாம் எங்களுக்கு தெரியாது. நான் அந்த சீட்டாட்டத்தை பத்தி சொல்லலப்பா. இவர் பொண்ணு வாழ்க்கைய பத்தி கொஞ்சமாவது ஃபீல் பண்றியா நீ? நீ ஊர்ல ஒரு ஆளை கொலை பண்ணி அப்ப ஃபீல் பண்ணியா? கொலை பண்ணும்போது ஃபீல் பண்ணலப்பா. ஆனா கொள்ளை அடிச்சப்ப கொஞ்சம் ஃபீல் பண்ண ஃபைனான்சியலா. நாட்டுல எவ்வளவோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கும்போது எவன் பொண்ணையோ எவனோ தூக்கிட்டு போனா எனக்கு என்ன ஆகுது? இங்க பாருங்க தம்பி, கரண்ட்ல அடிபட்ட காக்கா மாதிரி ஆயிட்டாரு உன் மாமனார். அப்படி இல்லப்பா, இவருடைய பொண்ணை நீ காதலிச்சதுனால உன் மாமனார் மேல கொஞ்சம் கருணை வச்சு அந்த பணத்தை எங்க வச்சிருக்கேன்னு என் கிட்ட சொல்லு. சத்தியமா நான் யாருகிட்டயும் சொல்ல மாட்டேன். அந்த பணத்தை எங்க வச்சிருக்கேன் சொல்லிட்டா? நேரா பறந்து போய் அந்த மாஃபியா லீடர் கிட்ட பணத்தை கொடுத்துட்டு பொண்ணை மீட்டு வந்துருவாரு. அவ அந்த பணத்தை வச்சு கண்ணும் பாம்பும் வாங்கி விற்பான். அதுக்கப்புறம் பாம்பு பிளாஸ்ட், துப்பாக்கி சுடு எல்லாம் நடக்கும். இதெல்லாம் நமக்கு தேவையா? இதெல்லாம் சுத்த வேஸ்ட். அதனாலதான் நான் சொல்லல. அப்பா, இவனுக்கு சுத்தமா லவ் ஃபீலிங்கே இல்ல சார். அவன் காலை கழுவி அந்த தண்ணியை குடிச்சா கூட அவன் ஒத்துக்கவே மாட்டான். ஹலோ சுல்தான், சுல்தான், ஹலோ சுல்தான். ஏன் ஆளுங்களை அரெஸ்ட் பண்ணி நீங்க சீஸ் பண்ண என் பணத்தையும் என் ஆட்களையும் எங்கிட்ட ஒப்படைக்கணும். இல்லைனா உன் பொண்ணு உனக்கு இல்லை. நான் சொல்றது சார் அவன் உனக்கு நல்லா தெரியும்ல. சுல்தான், என் பொண்ணு ஒண்ணு பண்ணிடு ப்ளீஸ். ஹலோ சார். ஹலோ சார், அவங்க நான் பேசுறேன். ஹலோ கொடுங்க. ஹலோ ஹலோ மிஸ்டர் கமிஷனர். உன் பணத்தை அரேஞ்ச் பண்றது எங்களுக்கு பெரிய விஷயம் இல்லை. அதை ஈஸியா அரேஞ்ச் பண்ணிடலாம். உன் ஆளுங்களை ரிலீஸ் பண்றது தான் பெரிய பிரச்சனை. உன் நாலு பேருமே நாலு இருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டேட்லயே ஒவ்வொரு கட்சி ரூல் பண்ணுது. ஸ்டேட்ல ஒரு பார்ட்டி, சென்ட்ரல்ல ஒரு பார்ட்டி, இவங்க எல்லாரையும் கேதர் பண்ணி கன்வின்ஸ் பண்ணி உங்களை ரிலீஸ் பண்றதுன்னா மினிமம் 30 days. 30 days ஆகும் யார். கொஞ்சம் மினிஸ்டர் கிட்ட போனே கொடு சார். ஹலோ, உனக்கு சரியா 30 days டைம் தரேன். நீ மட்டும் நான் சொன்னது சரி என்ன வச்சுக்கோ. எக்ஸாக்ட் 35 days சென்னை ஏர்போர்ட்டுக்கு வந்து உன் பொண்ணோட டெத் பாடி ரிசீவ் பண்ணிக்கோ. உன் பொண்ணோட கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் திஸ் செகண்ட் ஆன்வர்ட்ஸ். 30 நாள் டைம் கொடுத்துருக்கானோ. இதுக்குள்ள நாட்டுல ஆட்சி மாற்றம் ஏற்படலாம். பூகம்பம் வந்து எல்லாரும் அழிஞ்சு போகலாம். இன்னொரு பெரிய சுனாமி வந்து பாதி இந்தியா கடலுக்குள்ள முழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் எதுக்கு தம்பி? அந்த பொண்ணு கிட்னாப் பண்ணவனே கல்யாணம் பண்ணி அங்கேயே செட்டில் ஆகவும் வாய்ப்பு இருக்கு. உங்க பொண்ணை காப்பாத்தி உயிரோட கூட்டிட்டு வரணும்னா அவன் ஒருத்தனால மட்டும்தான் சார் முடியும். இவனா? நான் ஹோம் மினிஸ்டரியா? நான் நினைச்சா போலீஸ் மட்டும் இல்ல ஆர்மியை கொண்டு வந்து குவிப்பேன் இந்த இடத்துல. இவங்க எல்லாரும் இருக்கும்போது ஆஃப்டர் ஆல் ஒரு பொடி பை இவனால என்ன கொடுக்க முடியும்? பொடி பை தான் சார், பட் ஹீ இஸ் இன்டெலிஜென்ட். ஒரு கிரிமினல் பிடிக்கணும்னா இன்னொரு கிரிமினல் தேவை. ஹீ இஸ் இன்டெலிஜென்ட் கிரிமினல் சார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க வீட்டுல 1500 கோடி இருக்குன்னு தெரிஞ்சதும் யாரையும் அடிக்காம யாரையும் கொல்லாம ரொம்ப சிம்பிளா தனியா நான் வந்து அடிச்சிட்டு போனான் சார். அதுல இருந்தே தெரியல இவன் எவ்வளவு இன்டெலிஜென்ட் சார். உங்க பொண்ண மறுபடியும் உயிரோட பாக்கணும்னா இவனால மட்டும்தான் முடியும். He's the only one, sir. He can do it. He can do it, sir. அந்த சுல்தான பத்தின டீடைல்ஸ் எல்லாம் இந்த ஃபைல்ல இருக்கு. அந்த டீடைல்ஸ் எல்லாம் என் கம்ப்யூட்டர் பிரைன்ல இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் லெஸ் லக்கேஜ் மோர் கம்ஃபர்டபிள். எஸ் இந்த ஃபைலையும் சம்பந்தம் இல்லாம சம்பளம் வச்சிடாதீங்க. ஆமா, அவர் சொல்றதும் கரெக்ட் தான். Okay sir. All the best. Thank you sir. Bye. Bye mama. Bye bye. பார்வை பார்வை மெல்ல பட்டாசாய் பிடித்து என்னை கொல்ல ஆலங்கட்டி போல் சட்டென்று மோதி என்னை கொல்ல லல்லி லல்லி ஜாலி கல்கண்ட ஹலோ நான் பிச்சி உதட்டுல வச்சு ஒன்ன திங்க வந்த ஹலோ நான் கண்ணத்த பிச்சி உதட்டுல வச்சு ஒன்ன திங்க வந்த ஹலோ நான் கைகள் பின்னி ரேகைகள் என்னை ஜாதகம் சொல்வேன் ஹலோ நான் கைகள்
மாட்டாயா business உன் ஃபாதர் எனக்கு வாக்குறுதி கொடுத்திருக்காரு எங்க டிமாண்டே ஃபுல்ஃபில் பண்றேன்னு நானும் வாக்கு கொடுத்திருக்கேன் அதனால கேட்காத உனக்கு என்ன வேணுமோ என்கிட்ட கூசாம கேளு வெஜ் நான் வெஜ் அவுட் சைடு வெஜ் இன்சைடு நான் வெஜ் போடி போய் சீக்கிரமா போய் ஜூஸ் போட்டு கொண்டு வா போ எனக்கு கோவம் தான் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியும்ல தெரியும் தோசை கரண்டிய பழுக்க காய வச்சு முன்னாடி அவுட் ஆயிருவாங்க பாய் விக்கெட் விழுந்துருச்சு ரேட் என்னன்னு சொல்லலாம் முதல்ல எவ்வளோ சொன்னேன் 1994 ஓகே 60-40 இப்போ சொல்லு
ஜலீல் பாய் அஸ்ஸலாம் அலைக்கும். வலைக்கும் மேலு பாய். என்ன ரேட்? 60-40. என்ன ஃபேவரேட்? இன்னைக்கு ஃபேவரேட் ப்ளூ. இந்தியா மேல 2 லாக் போடு. ஓகே ஓகே. This is called betting, you know? ஒருவேளை அதே பூவை நம்ம பணத்து மேல வச்சுட்டு பணத்தை எடுத்துட்டு போயிடுவோம். They are just darts. The first delivery to super batting. அப்படி அடிக்கடா. ஒரு நிமிஷம் தோ வந்துறேன். நல்லா அடிக்கடா. ஹலோ, ஆ ஜலீல் பாய். அஸ்ஸலாமு அலைக்கும். ரேட் எவ்வளவு? 10 பைசே. டிக்கெட் பங்களாதேஷ் மேல 1 கோடி கட்டறேன். வர கால் இருந்துச்சா? நீ ஏன் கவலை பண்ற? எனக்கு நம்பிக்கை இருக்கு. போனா 1 கோடி, வந்தா பெருசு இல்ல. மேட்ச் முடிஞ்சவனே தெரியும் உன்னால என்னன்னு. கன்ஃபார்ம் பண்ணவா? பீட்ஸ் சின்ன தட் ஒன். யூ ஃபைண்ட் இட். உன் மகள் வந்தாய், பொருள் கோடி தந்தாய், தூ மகள் வாசல் நீசும் தேனாக. அப்படி போடுங்க. யூ நோ ஐ அம் ஸ்லம் டாக் மில்லியனர் பேபி. யா. வாழ்த்துக்கள் பாய். 20,000 பிளஸ். 19,80,000 மைனஸ். பங்களாதேஷ் தோத்துருச்சு. மேட்ச் பாக்கலையா? நான் இந்தியா மேல தான பெட் கட்டணும் பாய். ஒரு ஓவர் இருக்கும்போது பங்களாதேஷ் மேல 1 கோடி கட்டினேன், ஞாபகம் இல்லையா? நானா? பின்ன நானா? ஒழுங்கா பணத்தை எடுத்துட்டு வந்து சேரு. சுல்தான் பாய் உன்ன பாக்கணும்னு சொல்லிருக்காரு. சீக்கிரம் வா. சரி. லேட் பண்ணா என்ன நடக்கும் தெரியுமா? தம்பி, நீ யாருன்னு தெரியாது, எதுக்கு என் வீட்டுக்கு வந்தேன்னு தெரியாது, என்கிட்ட ஏன் அட்டாச் ஆனனு தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கணும், எதுக்காக என்ன அவங்க கிட்ட மாட்டி விட்டேன்னு மட்டும் சொல்லு. அந்த போட்டோல இருக்கிற உன்னோட பாட்டிக்காகடா. என் பாட்டிய உனக்கு எப்படி தெரியும்? Close the business and clean the dust. கடைசி ஓவர்ல கோடி ரூபாய் பெட்டு கட்டும் போது எனக்கு புரிஞ்சு போச்சு, என்னை மீட் பண்ணதுக்காகத்தான். இப்ப சொல்றியா எதுக்கு என்ன பார்க்கணும்னு நினைச்ச? அத நான் சொல்லட்டுமா? அவளை பார்க்கத்தான. பவருக்கு மாஃபியா டான்லாம் தெரியாதுடா. உன் மேல பட்டதுன சாம்பல் ஆயிடுவே, புரியுதா? நான் கூட ஒன்னு தப்பா எடை போட்டுட்டேன். நீ எவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறேன்னா, அந்த பொண்ணை நீ லவ் பண்ற, இங்க நீ சேஃபா இருக்கலாம், பட் அங்கே ஏண்டா வயித்துல அடிச்சதுக்கு உனக்கு மூளை குழம்பி போச்சா? கணக்க நீ தப்பா போட்டிருக்கலாம், ஆனா என் கணக்க மிஸ் ஆகாது. நீ சின்ன விஷயத்த கூட பெருசா யோசிக்கிறவ, ஆனா நான் பெரிய விஷயத்தையே சின்னதா யோசிக்கிறவ. அந்த பொண்ணையும் அவளோட பாஸ்போர்ட்டையும் கொடுக்கறியா, இல்ல இந்த பின்ன பிச்சு எடுத்துருவ? ஹலோ, நான் இங்க வந்தது உன்ன கூட்டிட்டு போறதுக்காக, உன் பேக தூக்கறதுக்காக இல்ல. இது நம்ம கான்ட்ராக்ட்லயே கிடையாது. அவளை கூப்பிட்டுக்கிட்டு அவன் எங்கடா போயிருப்பான்? அவன் இந்தியாவுக்கு போகணும்னா ஏர்போர்ட்டுக்கு போய்தான் ஆகணும். சிட்டியில இருக்கிற ஏர்போர்ட்டுக்கு போக மாட்டா, மஸ்கட் ஏர்போர்ட்டுக்கு தான் போயிருக்கணும். 48 டிகிரி சென்டிகிரேட்ல 700 கிலோமீட்டர் டெசர்ட்ல டிராவல் பண்ணி அவன் மஸ்கட் போய் சேர முடியாது பாய். இம்பாசிபிள் சார்.
என்ன அடிச்சு இம்பாசிபிள் பாசிபிள் பண்ணிட்டான்டா அவன். பணம் இருக்குல்ல? எதுக்கு இதெல்லாம் வாங்குனதுக்கு? நீ பணம் கொடு. கேஷ் இல்ல. கேஷ் இல்லாம எதுக்கு இதெல்லாம் வாங்குன? கேஷ் தான் இல்லன்னு சொன்னே தவிர கார்டு இல்லன்னு சொல்லலையே. இந்தாங்க சார். அப்பா, கிரீன்லாந்து இன்டர்நேஷனல் பேங்க் கிரெடிட் கார்டு. யா அப்பா கிட்ட கொள்ளடிச்ச பணம் தானே? என்ன பாராட்டதெல்லாம் போதும், இதுல சைன் பண்ணு. நான் சைன் பண்ணும்? கார்டு உன்னோட தானே. ஏன் கார்டு கொடுத்து பில் பே பண்ணியா? நான் போட மாட்டேன். போடலன்னா இவன் கூட சேர்ந்து குப்பை கொட்ட வேண்டியதான் இல்லடா. ஹலோ மேடம், நம்ம ஏர்போர்ட் போறதுக்கு 700 கிலோமீட்டர் டிராவல் பண்ணணும். ஒரு நாள் ஆகலாம், ஒரு வாரம் ஆகலாம், ஒரு மாசம் கூட ஆகலாம். அதுக்காக தான் இந்த பர்சேஸ். தேவையில்லாம உளறாத. ஏர்போர்ட்டுக்கு 700 கிலோமீட்டர் இருக்கா? மிஞ்சி மிஞ்சி போனா 10 கிலோமீட்டர் கூட இருக்காது. என்ன சீட் பண்ண பாக்காத. உன் மனசுல ஏதோ தப்பான எண்ணம் இருக்கு. என் மனசை மாத்தலான்னு ட்ரை பண்ணாத. சீ, டாக்ஸி. அந்த பொண்ணு உங்க பின்னாடி தான் இருக்கா? என்னடா என்னையோ முட்டாளாக்க பாக்குறீங்களா? இல்ல பாய், அந்த பையன் அந்த பொண்ணை கூட்டிட்டு ஓடிட்டு இருக்கா. அப்படின்னா வேற ஏர்போர்ட் போறாங்க. அவனை விடாத. இப்ப அது புரியுதா? வேற ஏர்போர்ட்டுக்கு ஏன் போலான்னு சொன்னேன். இருந்தாலும் நீ பண்ணது எனக்கு பிடிக்கல. என்ன பண்ணிட்டான்? அதான் நீ பண்ணது. அதான் என்ன பண்ணிட்டான்னு கேக்குறேன். கிஸ் பண்ணது. ஹலோ, கிஸ் பண்ணது நீதாமா? நான் பண்ணனா? ஆமா, நான் பிறந்ததுல இருந்து பாதுகாப்பா வச்சிருந்த என் உதட டேமேஜ் பண்ணிட்ட. நான் மட்டும் அங்க வரலன்னா சுல்தானோட ஆளுங்க உன்னை கீமா பண்ணிருப்பாங்க. பஸ் ஒரு நிமிஷம். கிருஷ்ணவேணி, இந்த சோப் ஸ்கெட்ச் எல்லாம் யூஸ் பண்ணாத, நல்ல பிராண்டட் லிப்ஸ்டிக்கா போடு. சாயம் போயிடுது. வேணா நானே வாங்கி தரேன். அடங்கு ஐயால. ஆப்பிரிக்கா ஜீப்ராவுக்கும் நைஜீரியா நீக்ரோவுக்கும் கிராஸ்ல பிறந்த மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு. ரஹமத்துல்லா ஷேக் சாஹிபுல்லா பிஸ்மில்லா அப்துல்லா நசீருல்லா நசரத்துல்லா ஷாமத்துல்லா நசீபுல்லா டூரிஸ்ட்ல டூஸ்ல நைபுல்லா. அர்த்தம் புரியலடா உள்ளா. அரே கே அர்த்தம் கேதா ஹே, ஹமாரா திமாக் கராப் கர்தா ஹே, ஹமாரா தாக்கத் சம்ஜே முண்டா ஹே. அபி திகாதா ஹூ. ஹா ஹா, அபி தேகோ தேக் ஜும்டோ கோ டான்ஸ் லேமா ஹா. முடியலடா சாமி. நீ தமிழனா? ஆமாங்க. சொல்ல வேண்டியதானே? எங்க சார் சொல்ல விட்டீங்க? You know what is this? You know what is this? This is my strength. This is my power. This is my capacity. பாரா, நல்லா பாரு. இவர் யார் தெரியுதா? சதாம் ஹுசேன். He is my friend. புஷ்ஷோட ஃபாதர் இவர் கொன்னதுனால சதாம் ஹுசேனை புஷ் கொன்னுட்டாரு. அந்த புஷ்ஷை நான் சும்மா விட மாட்டேன். இன்னொரு போட்டோ காட்டுறேன். இதை பாரு. இவர் யார் தெரியுமா? பின் லேடன். He is my close friend. Yeah. நாங்க ரெண்டு பேரும் ஒரே தட்டுல சாப்பிட்டவங்க. படுக்கிறது கூட ஒரே கட்டுல தான் படுத்துக்கிறீங்க. அவர் கொரட்டை விடுவாரு, நான் தனியா தான் படுப்பேன். கடைசியில அந்த அமெரிக்கா புஷ் இவர் மேலயும் குறி வைக்கிறாரு. அந்த புஷ் நான் சும்மா விட மாட்டேன். இப்படிப்பட்ட இன்டர்நேஷனல் பிரச்சனை எல்லாம் சாதாரணமா டீல் பண்றடா. ஆனா உங்க பிரச்சனை புரிய மாட்டேங்குது. நீ கிஸ்ங்கற, அவ நசுங்கற. ஆக்சுவலா உங்களுக்குள்ள பிரச்சனை என்னடா? கம் ஆன் கம் ஆன் டெல் மீ. பயந்துட்டியா? இல்ல, எனக்கு பயப்படுறவங்கள நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன். நீ இந்தியாவுக்கு போறதுக்காக பணம் வச்சிருக்கல, அதை ஏடிஎம்ல இருந்து கறக்கற மாதிரி அப்பப்ப கறந்துருவேன். என்ன ஏமாத்தணும்னு வச்சுக்க, புஷுக்காக வச்சிருக்கிற புல்லட்ட உன் தலையில இறக்கிடுவேன். வேணாம் சார். இப்ப சொல்ற, உனக்கு டிரைவிங் தெரியுமா? ஏன் சார், உங்களுக்கு தெரியாதா? என்னடா நான் பார்க்க ஜிம்பாம்பே மாதிரி இருக்கானா? ஜிம்பாம்பேனா என்ன சார்? இதை புடி சொல்றேன். தமிழ்நாட்டுல கேனக்கு இருக்கேன் கேன பையன் சொல்ற மாதிரி இந்த ஊர்ல அதையே ஜிம்பாப்வேன்னு சொல்வாங்கடா. எனக்கு டிரைவிங் தெரியும் ஜிம்பாப்வே. உங்க பேரு தெரியாததனால தான் அப்படி கூப்பிட்டேன். என் பேரு கசாய். கசாய் கசாய். பேர் நல்லா இருக்கா? இந்த பேரு உங்களுக்கு சதாம் ஹுசைன் தான வெச்சாரு? இல்லடா, அவங்க அப்பா வெச்சாரு. யார் வெச்சா? உனக்கு என்னடா பேர்ல ஃபோர்ஸ் இருக்கா இல்லையா? சார், இந்த கசாயை விட ஜிம்பாப்வேல ஃபோர்ஸ் ரொம்ப இருக்கு சார். இல்ல கிருஷ்ணவேணி, அது ஒரு லேடி ஜிம்பாப்வே. அது உனக்கு சாட்சியா? வந்து டேய்,
புஷ்க்கு வச்சிருக்க புல்லட்ட வேஸ்ட் பண்ணிடாத. வேணாம் சார். டிரைவிங் தெரியும்ல, வா போலாம். சரிமா, புதுசா கல்யாணம் ஆனவங்க அனிமூனுக்கு சுவிட்சர்லாண்டுக்கும் ஊட்டிக்கும் போவாங்க. ஆனா இவன் என்ன, ஓ அட்லஸ பார்த்து இந்த இடம் அழகா இருக்குன்னு கூட்டிட்டு வந்துட்டான. ஆனா புருஷன் ஆசையா ஒரு உமா கொடுத்ததுக்கு அவனை புடிச்சு இந்த கத்து கத்துறியா? இது சரியா? புருஷனா? புருஷன் இல்லையா? வெக்கமா? அப்ப லவர்ஸா இல்லையா? இன்னும் வெக்கமா இருக்கு. லவர்ஸ் கூட இல்லையா? பிரின்ஸா? அவளையே கேளுங்க. பிரின்ஸா? அப்படின்னு சொல்ல முடியாது. ஐயோ, ஒரு புல் அடிச்சாலும் மப்பு ஏறாது போல இருக்கே, என்ன பண்றது? ஏண்டா இப்படி பிரேக் அடிக்கிற? ஏன் சர கேடு இந்த அப்படி போட. ஏன் சரக்கங்கடா? நானே குடிச்சிட்டேன்டா. குடிச்சிட்டா? ஏண்டா புஷுக்காக வச்சிருக்கிற புல்லட்டை இறக்கவா? புஷ் இல்லடா, நீ ஓவரா பேசினா சதாம் ஹுசைனையும் லேடனையும் சேர்த்து காட்டிட்டு வந்தா. சத்தமே கேட்கல. எவ்வளவு அழகா டிரைவ் பண்றான் இந்த பையன். இப்படி டிரைவ் பண்ண ஹாயா தூங்கலாம். இது எந்த இடம்? என் வண்டி எங்க? சைலண்ட் லவர்ஸ் எவ்வளவு டீசென்ட்டா தூங்குறாங்க. இவனா தூங்கல, குடிச்ச சரக்கு அப்படி தூங்க வைக்குது. காட்டுறேன். காலையில் தினமும் கண் விழித்தால் நான் கை தொழுந்து அம்மா அன்பென்றாலே அம்மா. குட் மார்னிங். குட் மார்னிங். நாயர் கடையில இருந்து டீ வாங்கி வர சொல்லட்டுமா? ஸ்ட்ராங்கா இருக்கட்டும். உனக்குமா ஒரு ஹார்லிக்ஸ் ப்ளீஸ். அது மட்டும் போதுமா? பண்ணு ஏதாவது. அதிங்க, இறங்குங்க, இறங்க, இறங்க மாட்டேங்குது. இறங்க சார். சார் இருங்க சார். சார் ஏன் சரக்கு அடிச்சுட்டு என்னைய திட்டுறியா நீ? நான் உங்களை திட்டினா? திட்டினாவா? நீ குடிக்கிறதுக்கு முன்னாடி எலியா தான் இருக்க, குடிச்ச அப்புறம் தான் புளியா மாறுற. உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையா? இல்ல சார். பாரு, ஆனா அந்த ஜிம்பாப்வே மட்டும் எதுவுமே ஞாபகம் இல்லன்னுடா. என்ன மண்ணில் படுக்க வச்சுட்டு நீ கார்ல படுக்கறியா? மண்ணில் படுத்தா பாம்பு கடிச்சிரும். என்ன கடிச்சிரும்? பாம்பு கடிச்சிரும். என்ன மட்டும் கடிக்காத? விளையாடாதீங்க சார். கையில கண்ண வச்சிருக்கீங்க, உங்களை எப்படி சார் பாம்பு கடிக்கும்? அது உனக்கு தெரியும், அவளுக்கு தெரியும். பாம்பு கேப்படுறா தெரியும், பாம்பு கேப்படி தெரியும். எப்படி தெரியும்? நீ என் காலையை கடத்திட்டு வந்துட்டு இங்க நான் கத்திக்கிட்டு இருக்கேன், அங்க என்னடா உனக்கு பாரு. அம்மா உள்ள போ. என்னடா பண்ற? Thank you.
துஷ்வான் மிஷாலே துல்தீப் அந்த பில்லி பாப்பா டான்ஸ் பாக்கிறதுக்கு இந்த ஃபுல் பாட்டில் ஃப்ரீயா ஃப்ரீ 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 அப்படி என்னடா கேட்ட ஃப்ரீ காட்றான் டான்ஸ் ஆடுற பாப்பா ஃப்ரீயானு கேட்டேன் அவன் உன்ன கொல்றானோ இல்லையோ நாம ஜகுமலா போதே மீசுல்ல ஜக வசாரோ நிஜாமு போச்சு தூச்சு சுக்ரியா சுக்ரியா பொறுதீனே ஐயோ உனக்கு கோடி புண்ணியம் எனக்கு குடிக்க தண்ணி வேணும் ப்ளீஸ் இங்க குடிக்க தண்ணி கிடையாது டான்ஸ் ஆடுற ஃபிகரும் பியரும் தான் கிடைக்கும் வாட்டர் வாட்டர் மாஃபி 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 விஸ்கி பியர் 3 பியர் நல்ல கூலிங்கா குடி தாத புடி யூ ஆர் எ காட் யூ நோ மூவா தனா தனா என்ன குடிக்க தண்ணி கேட்டா அந்த பியர் வாங்கி கொடுக்கற குடிச்ச உயிரோட இருப்ப இல்லனா போய் சேர்ந்துருவ எது நீயே டிசைட் பண்ணிக்கோ தீர்த்தத்தை குடிச்சா பத்தாது தலையில தடவிக்க ஃப்ரீ பியர் தேங்க் யூ பீர இப்படியா குடிப்பாங்க போன உயிர் திரும்பி வந்த மாதிரி இருக்குதுப்பா அதுக்குள்ள ஃபுல் பீர குடிச்சுப்பா அழக அதனால இந்த மாதிரி ஆடுறத பாக்கத்தான் முடியும் அங்க போ தேங்க் யூ ஐயோ அம்மா ஐ ஹேட் ஆம்லிங் பேருக்கே இந்த ஆட்டமா
அப்படியே ஒட்டிக்கோ இந்த சாக்லேட்டை கடிச்சு கோடா மொத்தமா நீ அள்ளி போட சுத்தமா உன மறந்து போ இந்த கண்ணியே நீ கடிச்சு போடா சாக்லேட்டை கடிச்சு கோடாடா மொத்தமா நீ அள்ளி போட சுத்தமா உன மறந்து போ இந்த கண்ணியே நீ கடிச்சு போடாடா சில விஷயங்களை சொல்லக்கூடாது சொல்லக்கூடாது என்ன விஷயத்தை சொல்லக்கூடாது சொல்லுங்க என்ன நடந்துதுன்னு சொல்ல இல்ல நீ டென்ஷன் ஆகுற அளவுக்கு ஒண்ணும் நடக்கல ப்ளீஸ் அது சொல்ல சொல்றேன் ராத்திரி நடந்துது சொல்லவா இப்ப நடக்க போறது சொல்லவா இப்ப வா இப்ப என்ன நடக்க போதே இதா நடந்துருக்கு ஓவரா சிரிக்காதங்க பாரு ஆமா இந்த வேலைய எவண்டா பார்த்தது இந்த இடத்துக்கு எப்பறா வந்தோம் முதல்ல இந்த டக்கி எப்படி வந்தோம் எப்படினு சொல்லட்டுமா சொல்லு சொல்லிரலாமா ஏண்டா சாவடிக்கிற பில்ட் அப் கொடுக்காம ஒழுங்கா சொல்லி தொலைடா சுல்தானோட ஆளுங்க நம்மள கிட்னாப் பண்ணிட்டாங்க கிட்னாப் ப்ளீஸ் ஏதாச்சும் ஒன்னு பண்ணுடா இது அது செஞ்சிரலாமா ஜிம்பாவே அந்த பொண்ணு தான் ஆசைய கேக்குது இல்ல எதையாவது செஞ்சு தொலை அவ கேக்குறது என்ன இவன் செய்யறது என்ன ஏய் என்ன பண்ற நீ இந்த டென்ஷன்லயே உனக்கு இப்படி ஒரு மூட் வருதுன்னா நீ சாதாரண ஆள் இல்லடா ப்ரீ ஷோ பார்க்கணும்னு நினைக்காத ஐடியா மாதிரி அந்த ஸ்க்ரூவிங் கால்ட் பெரிய வேலக்காரன் நினைச்ச மூலக்காரனாவும் இருக்கறானே
Come on. Ready? 1, 2, 3. அவன் தண்ணியில இருக்கான்னு நீங்க ரிலாக்ஸா இருந்துட்டீங்க. ஆனா அவன் உங்களுக்கு தண்ணி காட்டிட்டான்ல. இப்ப நான் என்ன நினைக்கிறேன்னா, நான் உயிரோட இருக்கிறது வேஸ்ட். டேக் இட், கம் ஆன், டேக் இட். அண்ட் ஷூட் மீ ஹியர். பை. இவ்வளவு கம்ஃபர்டபுளா மட பண்ண கூட யோசிக்கிறனே, அவன் நேரில் கூட நெருங்க முடியாது. கிடைச்ச சான்ஸ் நழுவ விட்டீங்களே. என்னோட ஸ்ட்ரெங்க் எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா உங்களோட ஸ்ட்ரெங்க் என்னங்கிறது அவன் எனக்கு தெரிய வச்சுட்டான். ஸ்டாப் திஸ் பிசினஸ். ஸ்மக்லிங், ஹெரோயின், கொக்கைன், பிரவுன் சுகர், கிரிக்கெட் பெட்டிங், ஹவாலா, வெப்பன்ஸ், கண்ட்ராக்ட் கில்லிங், டெரரிசம் அண்ட் பிளாஸ்டிங். இந்த பிசினஸ் எந்த கண்ட்ரில பண்ணல என அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்ல. ஃபர்ஸ்ட் டைம் டோட்டல் பிசினஸ் இஸ் க்ளோஸ்ட். நோ பிசினஸ் ஃப்ரம் டுடே. ஓன்லி ஒன் பிசினஸ், அவனை பிடிக்கிறது மட்டும்தான். ஹலோ மினிஸ்டர், ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு உண்மையை புரிய வச்சுட்ட. தமிழ்நாட்டிலேயும் ஆம்பளைங்க இருக்காங்கன்னு எனக்கு அவன் புரிய வச்சுட்டு போயிட்டான்டா. அவனோட கதையை முடிச்சுட்டு உனக்கு ஃபோன் பண்ற. அவனோடு சேர்த்தும் பொண்ணையும் முடிச்சிடுறேன். விடுதலை பண்ண சொல்லி கவர்மெண்ட்ல பேசுறேன், பேசுறேன். அதே மாதிரி நீ கேட்ட 1500 கோடி உடனே ஏற்பாடு பண்றேன். அது மட்டும் இல்ல, இன்னொரு 500 கோடி உனக்கு தரேன். என் பொண்ணை விட்டுரு பிளீஸ். நான் சொல்றக்கல், என் பொண்ணை விட்டுரு. அந்த பணம் என்கிட்ட இருக்குன்னு நீ நினைச்சிட்டு இருக்க. உன் ஆளுங்கிட்ட இருந்து நான் பணத்தை எடுத்தது உண்மைதான். ஆனா அவன் என்கிட்ட இருந்து அடிச்சுட்டு போயிட்டான். அந்த பணம் எங்க இருக்குன்னு அவனுக்கு மட்டும் தான் தெரியும். அவனை என்ன வேணாலும் பண்ணிக்கும். ஆனா என் பொண்ணை மட்டும் விட்டுரு பிளீஸ். அழகு அழகுன்னு விட்டா ரொம்ப பேசுற. இந்த கண்ணல நான் எத்தனை பொண்ணுங்களை பாத்திருக்கேன் தெரியுமா? ஆஞ்சலினா ஜூலி, ஜூலியா ராபர்ட்ஸ், ஷகீரா, கரீனா கபூர், பிபாஷா பாசு, இவங்க எல்லாரும் விட அழகாடி நீ. இல்ல, அவங்க கிட்ட இருக்கிற ஸ்ட்ரக்சர் தான் உன்கிட்ட இருக்கா. அவங்களையே எனக்கு பிடிக்காது. ஆனா உன்னை பிடிச்ச மாதிரி பெத்த உங்க அப்பா அம்மா மட்டும் என் கையில கிடைச்சாங்க, இங்கே கொண்டு புதைச்சிருவேன். இது கடிச்சதுன்னா நீ செத்து போயிடுவியன்னு யோசனை தவிர, உன் மனசுல என்ன இவ்வளவு கேவலமா நினைச்சிருப்பேன்னு நினைச்சு கூட பாக்கலடி. ஆனா உன்ன மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இந்த உலகத்திலேயே உன் மேல அக்கறை காட்டுறவன்னா அது நானாதான் இருப்பேன். நடந்தது என்னமோ நடந்துடுச்சு. உன்னை இந்தியாவுக்கு கூட்டிட்டு போறது என்னோட கடமை. அதுக்கப்புறம் நீ யாரோ நான் யாரோ அது வரைக்கும் இப்படியே சந்தேகப்பட்டுட்டு என் கூட இருக்கிறத உன்னோட தலையெழுத்தான் நினைச்சுக்கோடி. இந்த வார்த்தைக்காக தான் அவளை நான் காத்துட்டு இருந்தேன். ஹே ஜிம்பாபே, எங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன இருக்கு தெரியுமா? அந்த கர்மம் தெரியாம தான நான் இவ்வளவு நாளா குழப்பத்துல இருக்கேன். எங்க ரெண்டு பேருக்குள்ள பத்திக்கிச்சு. பத்திக்கிச்சா? பாட்ட போடுங்கடா.
கண்ணெல்லாம் வலைய வீசிதான் மனச கொல்லுற. நீ கொஞ்சம் உடையில மின்னி மயக்கிற அடிய அசத்துற. வஞ்சி வள்ள மீன வழுக்க வழுக்க பிடிப்பாயா, தினசல்வாதான் திகிட திகிட தின்பாயா. இடுப்புல இருக்கு மச்சான், அதுதான் எனக்கு மிச்சம். உச்சம் பார்த்த மச்சான் நான் தானே. சின்ன கண்ணுல வலைய வீசிதான் மனச கொள்ளுற. தோட்டத்தில் உன்னை தேடி பிடிக்கட்டா, காமன் நாட்டத்தில் உன்னை காக்க வைக்கட்டா. பூக்கள் உனக்காக என்றும் காத்து கிடைக்காதே, காலம் போச்சுன்னா உனக்கு தேனும் கிடைக்காதே. அடிய பிஞ்சு நெஞ்சல காதல் தள்ள எரியாதே. திருட்டு கள்ளி என் நெஞ்சில போடுற கொள்ளி, என் மனசா அள்ளி போகாதே வில்லி. சின்ன கண்ணுல வலைய வீசிதான் மனச கொல்லுற. பண்ண போறண்டி இப்போ இந்த வயசு போய் எங்கிட்ட மாட்டிக்கிட்டா சேஃப். உன்னோட எதிரிங்க கிடையாது. என்ன புரியுதா? இப்ப டோட்டலா கண்ண கட்டுது, பிளாங்க் ஆயிடுச்சு. நான் கீழே போய் தண்ணி இருக்கா இல்லையான்னு பாத்துட்டு வரேன். நீங்க இங்க இருங்க. போமா, போ போ போ, போய் பாத்துருவா போ. உயிரோட இருக்கியா இல்ல செத்து போயிட்டியான்னு டெஸ்ட் பண்ண. இருக்க இருக்க சீக்கிரம் தோண்டு. தோன்றாங்க தோன்றாங்க.
You want this? I will give you one more chance to run. You can run. Very powerful. Take it. No? Are you sure? இது வரைக்கும் என் பாடியில ஒரு சின்ன நீடல் கூட குத்துறதில்ல. பகத் தாக்கத் ஹை துமாரி பாஜுவோ மே. எங்கடா வச்சிருக்க இந்த 1500 கோடியே? நான் சொன்னாலும் நீ என்ன கொண்டுடுவேன், நான் சொல்லலனாலும் நீ என்ன கொண்டுடுவேன். அந்த பணம் போய் சேர வேண்டியது கஷ்டப்படுறவங்க கிட்ட. எஸ், யூ ஆர் அப்சலூட்லி ரைட். டேய், உன்னால அந்த பொண்ணோட நிழல கூட தொட முடியாதுரா. எதுக்குன்னா, அவளை கொன்னுட்டா உன்னோட ஆளுங்களையும் நீ கேட்ட பணத்தையும் இந்தியன் கவர்மெண்ட் உனக்கு தராது. இந்த சிம்பிள் லாஜிக் கூட தெரியலையே. நீ மாஃபியா லீடர் இல்லடா, ஸ்கூல் லீடரா இருக்க கூட லாய்க்கு இல்ல. டேய் 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 டேய், உன் கண்ணில அதே கான்ஃபிடன்ஸ். நான் என்ன பண்ணா உன் கண்ணில பயம் தெரியும்டா? இவளுக்காக தான் ரிஸ்க் எடுத்தல. இப்ப பாரு, உன் கண் முன்னாடி இவளை என்ன பண்ண போறேன்னு. ஏய் லோண்டியா, யா பேஜோ. Let's go. ஆக்களையும் பணத்தையும் பாதுகாப்பா அனுப்பி வச்சிட்டாரு. உன்னை கூட பாதுகாப்பா அனுப்பணும்ல. பட் நோ டியர், உங்ககிட்ட அப்படி என்ன இருக்கு? உனக்காக ரிஸ்க் எடுத்து அவன் சத்து போயிட்டான். ஆனா உங்ககிட்ட சம்திங் ஸ்பெஷல் ஏதோ இருக்கு. இந்நேரம் அவன் உயிரோட இருந்திருந்தா உன் பொண்ணும் கூட இங்க கிடைக்காம போயிருக்கான். Oh!
செத்தவன் எப்படி உயிரோட வந்தான்னு தானே யோசிக்கிற? நானே நினைச்சாதான்டா எனக்கு சாவு, ஆனா உன்னோட சாவு உன் கண்ணு முன்னாடியே. உன்னோட எனர்ஜி எனக்கு நல்லாவே தெரியும்டா. நேரத்துல நீ சாக போற, ஆனா அதே கான்பிடன்ஸ் உன் கண்ணுல நான் பாக்குறேன்டா. நீ என்னோட கண்ணுல இன்னும் கான்பிடன்ஸ் தான் பாக்குற, ஆனா உன்னோட கண்ணுல நான் பயத்தை பார்த்துட்டேன்டா. Clean the dust.